ஈழத் தமிழர் வாழ்வுரிமை பாதுகாப்பு மாநாட்டிற்கான வரவேற்பு குழு தலைவர் தம்பி ஜே அன்பழகன் அவர்களே, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இனமான பேராசிரியர்களே, இந்த மாநாட்டினுடைய திறப்பு விழாவை நடத்தி உரையாற்றிய தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களே, லோக் ஜனசக்தியினுடைய கட்சித் தலைவர் என்னுடைய நீண்ட நாள் அருமை நண்பர் ராம்விலாஸ் பாஸ்வான் எம்பி அவர்களே, தேசிய மாநாட்டு கட்சியின் பொதுச் செயலாளர் எஸ்டி ஷாரிக் எம்பி அவர்களே, தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு கோவிந்தராவ் அடிக் அவர்களே, இலங்கையிலே உள்ள நவ சமாஜ கட்சியின் தலைவர் டாக்டர் விக்ரமபாகு கந்தரத்தின் அவர்களே, டெஸ்ட் அமைப்பின் உறுப்பினர்களான தமிழர் தலைவர் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் இளவல் வீரமணி அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் தலைவர் தொல் திருமாவளன் தம்பி திருமாவளவன் எம்பி அவர்களே, பேராசிரியர் தம்பி சுபவீரமணி அவர்களே, திருமதி சுப்பலட்சுமி ஜெகதீசன் அவர்களே, உலகின் பல நாடுகளிலிருந்தும் குறிப்பாக அமெரிக்கா, பிரிட்டன், சுவிட்சர்லாந்து, ஸ்வீடன், நைஜீரியா, நார்வே, மொராக்கோ, துருக்கி, சிங்கப்பூர் மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளில் இருந்துள்ள பார்வையாளர்களே, விருந்தினர்களே, கற்றறிவாளர்களே, புலம்பெயர்ந்துள்ள ஈழத்தமிழர்களே, இந்திய தமிழர்களே, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, ஈழத்தமிழர்களின் இனிய விடுதலை காண்பதற்காக களத்தில் நின்றும் தியாக வேள்விகள் புரிந்தும் உயிருட்டு கல்லறைகளாக மாறிவிட்ட மாவீரர்களாம் தியாக தங்கங்களுக்கு என் வீர வணக்கத்தை செலுத்தி இந்த நுயிரை உரையை தொடங்குகின்றேன். 1956 ஆண்டு சிதம்பரம் நகரில் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற கழக பொதுக்குழுவில் இலங்கை தமிழர்களை ஆதரித்தும் அவர்களை பாதுகாப்பதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட தீர்மானத்தை நான் முன்மொழிந்து பூவாளூர் பொன்னம்பலனார் வழிமொழிந்து நிறைவேற்றினோம். அந்த காலத்தொட்டே கழக தலைவர்களும் பேச்சாளர்களும் இசைவாளர்களும் குறிப்பாக மறைந்த நண்பர் என் வி நடராஜன் போன்றவர்களும் அடிக்கடி இலங்கைக்கு சென்று பல்வேறு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்ட வரலாறு நமக்கு உண்டு. அதற்கு உண்மையே தமிழகத்திலே இருந்து பல இசைவாளர்கள், கலைஞர்கள் இலங்கையிலே உள்ள கதிர்காமம் போன்ற கோயில்களுக்கு கலை நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காக இலங்கை செல்வதும் இசைப்பயிற்சி அளிப்பதும் அதை போலவே அங்கே உள்ள கலைஞர்கள் தமிழகத்திற்கு வருவதும் தொடர்ந்து நடந்த சம்பவங்களாகும். இன்னும் சொல்லப்போனால் இலங்கையிலே உள்ள லட்சக்கணக்கான தோட்ட தொழிலாளர்கள் தமிழகத்திலிருந்து அங்கே குடியேறியவர்கள்தான்.
இப்படிப்பட்ட பல நூறு ஆண்டுகளாக தொடர்ந்து வந்த பாரம்பரிய வரலாறு இலங்கை தமிழர்களுக்கு உண்டு. இலங்கை தமிழர்களுக்கு மேலும் பல உரிமைகள் வேண்டும் என்பதற்காக சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே நல்லொரு அமைவதற்காக ஒரே நாட்டின் குடிமக்கள் என்ற வகையில் சிங்களவர்களுக்கு உண்டு அதிகார உரிமைகள் இலங்கை தமிழர்களுக்கும் கிடைத்த வேண்டும் என்பதற்காக ஈழத் தமிழர் தலைவர்கள் தொடர்ந்து குரல் எழுப்பினார்கள். அவர்களில் குறிப்பிடத்தக்க மூத்த தலைவர்கள் ஒருவர் தந்தை செல்வராயன் அவர்களும் அவருக்கு துணையாக அமரலிங்கம் போன்றவர்களும் இருந்தார்கள். இலங்கை தமிழர்களின் நல்வாழ்வுக்காக கருத்தரங்குகள், சிறப்பு மாநாடுகள் போன்ற பல நிகழ்ச்சிகளை நடத்தி எழுச்சியை உருவாக்கினார்கள். சுதந்திரம், சமத்துவம் போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் சொன்னதை கேட்டுக்கொண்டு சுகவாசிகளாகவும் சோற்றால் அளித்த பிண்டங்களாகவும் தமிழர்கள் இருக்க வேண்டுமே அல்லாமல் மொழி உரிமை, சமூக உரிமை போன்ற உணர்வுகளை பெறுவதையும் அவற்றை காப்பாற்ற அதிகார ரீதியாக அங்கீகார உரிமை கோருவதையும் சிங்களவரை ஏற்றுக்கொள்ளாத மட்டுமல்ல அந்த உணர்வுகள் அறவே மங்கி போக வேண்டும் என்று செயல்பட்டார்கள். அதன் விளைவாக தமிழர்கள் பெரும் பாதிப்பு ஏற்பட்டு அதன் உச்சகட்டமாக வரலாற்று புகழ்மிக்க யாழ் பல்கலைக்கழகத்து தமிழ் நூலகம் எரித்து சாம்பலாக்கப்பட்ட துயரச் சம்பவம் நடைபெற்றது. அதன் தொடர்பாக உரிமை குரல் கொடுத்தவர்களை வெறிக்கிளை சிறையிலே பூட்டி சித்திரவதை செய்தும் தமிழர் மாமிசம் இங்கே கிடைக்கும் என்று விளம்பரங்களை வைத்தும் வியாபார நிலையங்களிலே கூட தமிழர்கள் ரத்தம் சிந்துமான நிலைமைகள் அங்கே தோன்றின. இவ்வாறு இலங்கையில் தமிழினம் பற்றி எரிவதை தாய் தமிழகத்தால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இலங்கை கொடுமைகளுக்கு எதிராக அறவழியில் போராடிய தந்தை செல்வராயம் அமரலிங்கம் போன்றவர்கள் இந்தியாவின் குறிப்பாக தமிழகத்தின் உதவி வேண்டிய குரல் கொடுத்தார்கள். நேரடியாக தமிழகத்திற்கு இருந்து இலங்கை தமிழர் போன்ற இன்னர்களை எல்லாம் எடுத்துரைத்தார்கள். கட்சி சார்பின்றி தமிழகத்திலே உள்ள தலைவர்களும் தொண்டர்களும் இலங்கை தமிழர்களை காப்பாற்ற ஆதரவு கரம் நீட்டினார்கள். துரதிருஷ்டவசமாக அந்த நேரத்தில் அறப்போராட்டத்தை அண்ணல் காந்தியடிகளின் வழியில் நேரத்தை வெற்றி காண்பதற்கு வழியில்லாமல் தந்தை செல்வா அவர்கள் மறைந்துவிட்டார்கள். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் உறவை வலுப்படுத்துவதற்காக கச்சத்தீவு போன்ற பிரச்சனைகள், மீனவர்கள் வாழ்வாதார பிரச்சனைகள் தமிழகத்திலே அடிக்கடி தலைதூக்கவே இலங்கையில் உள்ள தமிழர்கள் சித்தமொழியில் செத்துமொழிவதுதான் பிரச்சனைக்கு தீர்வு போலாயிற்று. இந்திய அரசு அவ்வப்போது எழுகின்ற இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்கு அவர்களுடைய குரல்களை கேட்டு உதவி உரிய உணர்ந்தாலும் சிங்கள ஆதிக்க சக்திகள் அதற்கு வழிவிடாமல் குறுக்கே இருந்துவிட்டதாலும் தமிழர்களுடைய கோரிக்கைகளின் குரல் வளையை அவை நொறுக்கிவிட்டதாலும் அறப்போராட்டத்தை விடுத்து ஆயுத போராட்டத்தை இலங்கை தீவு சந்திக்க நேரிட்டது. அந்த போராட்டத்தினுடைய விளைவுகள் இலங்கையிலே தமிழ் குலத்தையே சூறையாடி சுக்கு நூறாக்கிவிட்டது. அந்த போராட்டம் முடிவுக்கு வந்த பிறகுதான் தமிழகத்தின் சார்பில் கொடுத்த குரல் எல்லாம் காற்றோடு கலந்து விட்டது. உச்சகட்டத்தில் இருந்த பிறரும் போர் நிறுத்தம் கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாட்டிலே தமிழர்கள் விடுத்த வேண்டுகோளை நிறைவேற்றுவது போல் அளித்த இலங்கை அரசு போர் முடிந்த பிறகும் அங்கே தமிழினம் பூக்காமல் காய்க்காமல் போகட்டும் என்று இராணுவ நடவடிக்கைகளால் பயங்கர போர்க்கருவிகளால் தமிழ் மக்களை அடியோடு நசுக்கி அழைப்பதற்கு எடுத்த முயற்சியில் பெரும்பது நிறைவேற்றப்பட்டது. போர் நிறுத்தம் செய்யணும் என்று இந்தியாவிற்கு பொய்யான வாக்குறுதி ஒன்றை அளித்துவிட்டு தான் நினைத்தவாறே ஈழத்தமிழர்களின் வாழ்வில் இருட்டையே நிரந்தரமாக
ஆக்கிவிட்டது. வாழ்வாதாரத்திலே ஈழத்தமிழர்களுக்கு வீட்டுத்தரும் குறிக்கோளோடு தான் இந்த மாநாடு டெசோ அமைப்பின் சார்பில் நடைபெறுகிறது. டெசோ என்றால் தமிழ் ஈழம் ஆதரவாளர் அமைப்பு, தமிழ் ஈழம் சப்போர்ட்டர்ஸ் ஆர்கனைசேஷன். அன்று 1985 தொடங்கிய டெசோ ஈழத்தமிழர்களின் துயரங்களை பிற நாடுகளிடம் எடுத்துரைத்து, குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்துரைத்து, இந்திய நாட்டுக்கும் எடுத்துரைக்க வேண்டும் பல பணிகளை ஆற்றியிருந்தது. அந்த பணிகள் அப்பொழுது நானும் நம்முடைய பேராசிரியரும் இளவல் வீரமணியும் ஐயண்ணன் அம்பலமும் நடுமாறனும் முரசொலி மாறன் வைகோ போன்றவர்களும் ஈடுபட்டிருந்தோம். அறவழியில் ஈழத்தமிழர்களை காப்பதற்காக திட்டங்களை தீட்டுவதான் அன்றைய டெசோவின் வேலையாக இருந்தது. ஆனால் அகில இந்திய தலைவர்களான அடல் பிகாரி வாஜ்பாய், என் டி ராமராவ் போன்ற பெரிய தலைவர்களெல்லாம் அந்த டெசோ மாநாட்டில் வரைகிறது ஒற்றுமையோடு, ஒரே உள்ளத்தோடு, ஒரே அடையில் என்று நீங்கள் குரல் கொடுத்தால் இந்த போரை நடத்தினால் வெற்றி நிச்சயம் என்று சொன்னார்கள். ஆனால் அது நடைபெறவில்லை. அன்றைய அவர்கள் சொன்னபோது அதை ஆழ்ந்து சிந்தித்து கண்களை மூடிக்கொண்டு சிந்தித்த நாங்கள் இவர் கண்களை திறந்து பார்த்தால் என்ன மிச்சம் என்று எங்களுக்கு நாங்கள் ஒரு பார்த்து கண்ணீர் சிந்தக்கூடிய நிலையிலே தான் இளைஞருடைய போராட்டம் போர் முடிவுற்று இலங்கையை இரண்டு வீடாக ஆக்கப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட இலங்கையில் விடுவிகான நம்முடைய தம்பி திருமாவளவன் சொன்னார், உன்னால்தான் முடியும் என்று என்னை பார்த்து சொன்னார், நம்பிக்கையோடு சொன்னார். அவர்கள் கொண்ட நம்பிக்கையிலே எனக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, அவர் சொன்ன சொல்லை எண்ணி பார்க்கிறேன். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து முன்னிடத்திலே இந்த உரிமையை அளிக்கிறோம், இலங்கை தமிழருக்கு வாழ்வை வகுத்து கொடு, உன்னால் தான் முடியும் என்று சொன்னார். நான் அதை பெருமையாக ஏற்றுக்கொள்ளலாம். இவ்வளவு பெரிய கூட்டத்தில் தம்பி திருமாவளவன், இவ்வளவு பெரிய நாட்டிலே பல தலைவர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது யாராலும் முடியாது செய்தால் செய்வாய் என்று சொல்லியிருப்பது பெருமைக்குரியதுதான், என்னை உற்சாகப்படுத்தக்கூடியதுதான். ஆனால் அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன் என்றால், ஒரு கிராம பகுதியில் ஒருவர் இளையத்துவத்தை நிறுத்தி, இவர் மாமல்லர் வீராதி வீரர், நீங்கள் மலையை தலையில் தூக்குவார் என்று சொன்னதும் ஊர் மக்கள் ஆச்சரியத்தோடு வரை பார்க்க, அகல வெயில்களை விரித்ததும் அந்த மனிதரும் ஆமாம் என்று தலையசைத்து ஊர் மக்களுடைய பாராட்டுக்களை பெற ஆவலாக இருந்தார். ஊர் மக்கள் கூடியிருந்து மலையை தூக்குகிற காட்சியை பார்ப்பதற்காக தங்களை தயார்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இந்த ஆள் சொன்னார், இப்பொழுது மலையை தூக்குகிறேன் பாருங்கள் என்று. எல்லோரும் ஆசையோடு பார்த்தார்கள், ஏப்பா ஒரு மலையை தூக்க போகிறார், ஒரு ஆளால் முடியுமா, ஒரு மனிதனால் மலையை தூக்க முடியுமா என்று பார்த்தபோது அவர் சொன்னார், இங்கே இருக்கிற எல்லோரும் சேர்ந்து
மலையை உருட்டி தலையில் வைத்தால் நான் தூக்க தயார் என்று சொன்னார். அதைத்தான் நான் தம்பி திருமாவளவனுக்கு சொல்லுவேன், மலையை தூக்குதலால் தான் நான் எல்லோரும் சேர்ந்து மலையை கொண்டு வந்த தலை வைப்பீர்கள், ஆனால் நான் தூக்க தயாராக இருக்கிறேன். நான் என்னால் எல்லாம் முடியும் என்று எண்ணுகின்ற அகந்தைக்காரன் அல்ல, இருமாப்பு பிடித்தவர் அல்ல, அவ்வளவு ஆங்காரம் கொண்டவர் அல்ல என்பது நீண்ட காலம் இன்றோடு பழகி கொண்டிருக்கிற நம்பி திருமாவளவன் என்றாக தெரியும். ஆகவே எல்லோரும் சேர்ந்து நடத்த வேண்டிய காரியம்தான். இலங்கை தமிழர் பிரச்சனையிலே அந்த தமிழ் மக்களுக்கு, அந்த அவலைகளுக்கு, அனாதைகளாக விடப்பட்டவர்களுக்கு, ஏழை எளியவர்களாக எலும்பு கூடுகளாக திரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு, கற்பழந்தவர்களாக காமால் கண்ணீரும் கம்பலையுமாக திருவாரத்திலே கிடப்பவர்களாக உள்ள அந்த மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை, ஒரு சகோதரன் சகோதரனுக்கு செய்வது போல, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பெண்ணுக்கு செய்வதைப் போல உரிமையுடைய கடமை. அந்த கடமையை செய்ய தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை எடுத்துக்காட்டத்தான் இது போன்ற மாநாடுகளை நாம் நடத்துகின்றோம். இந்த மாநாடு நடக்குமா என்கின்ற கேள்வி எழுந்தபோது நான் விடுத்த அறிக்கையில் 10 நாட்கள் தொடர்ந்து டெசோ தலைப்பில் நம்முடைய கழகத்திலே உள்ள தோழர்களும் டெசோ அமைப்பிலே உள்ள நண்பர்களும் கூட்டங்களிலே பேச வேண்டும். 10 நாட்கள் தமிழகத்திலிருந்து சென்று டெசோவினுடைய முக்கிய குறிக்கோள் என்ன என்பதை எடுத்து சொல்ல வேண்டும் என்று நான் குறிப்பிட்டிருக்கிறேன். நல்ல வேளையாக இன்று காலையிலே கான்கிளேவ் நடைபெற்று நிறைவுற்ற நேரத்தில் வந்த செய்தி நம்ம எல்லாம் மகிழ்க்கின்ற செய்தியாக, தடை நீங்கியது, போலீஸாரால் கோரப்பட்டு நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட தடை நீங்கியது என்ற நிம்மதியான செய்தி கிடைத்தது. உடனடியாக ஏற்பாடுகளை செய்து இந்த மாநாட்டை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த தொடர்ச்சியாக 10 நாட்கள் தமிழகத்திலே எல்லா இடங்களிலும், பட்டிதொட்டிகள், பட்டினக்கரைகள், எல்லா இடங்களிலும் நம்முடைய டெசோவில் இருக்கின்ற தோழர்கள், செயலாளர்கள், சொற்பொழிவாளர்கள் இவர்கள் ஊருக்கு ஊர் சென்று ஆங்காங்கு நடைபெறுகின்ற பொதுக்கூட்டங்களிலே ஈழத்தமிழர்களுடைய அவலநிலை, அவர்களுக்கு நான் தர வேண்டிய பாதுகாப்பு, நான் நீட்ட வேண்டிய உதவிக்கிறோம், இவைகளை பற்றியெல்லாம் பேசி தமிழ் மக்களுடைய பேராதரவை அவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நான் இந்தியாவை வலியுறுத்த வேண்டும், வற்புறுத்த வேண்டும் என்று இங்கே பேசிய தலைவர்களெல்லாம் பேசினார்கள். காலையிலே பேசிய தலைவர்களும் வெளிநாட்டிலே இருந்து வந்த நண்பர்களும் எடுத்துரைத்தார்கள். மாலையிலே பேசிய நம்ம தம்பி திருமாவளவன் இலங்கை பிரச்சனையில் இந்திய அரசுடைய அழுத்தத்தை தர வேண்டும் என்று பலமுறை இங்கே எடுத்துரைத்தார். நான் அவருக்கு சொல்லுவேன், அண்டைய நாடான இலங்கையில் அமைதியும் சமத்துவமும் நிலவுவதற்கு உரிய பணிகளை மேற்கொள்ள வேண்டிய கடமையும் உரிமையும் பொறுப்பும் இந்தியாவிற்கு உள்ளது. பல்வேறு தேசிய இனங்களும் மதங்கள் மொழிகள் ஆகியவற்றை உள்ளடக்கி ஜனநாயக மரபுகளை பாதுகாத்து வரும் இந்திய அரசு அண்டை நாடான இலங்கையில் இந்த நிலைமைகளுக்கு எதிராக நடைபெறும் நிகழ்வுகளை கண்டும் காணாமல் இருப்பது ஏனென்ற கேள்வி தமிழ் நெஞ்சங்களில் இருந்துள்ளதை இம்மாநாடு இந்திய அரசுக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே இலங்கையிலே தற்போது
நிலவி வரும் சூழ்நிலைகளை மாறி ஈழத்தமிழ் மக்கள் அரசியல், பொருளாதாரம், பண்பாட்டு உரிமைகளை மீட்டெடுத்து சமத்துவமும் அமைதியும் நிறைந்த வாழ்வை மேற்கொள்ள இந்திய அரசு முனைந்து முழுமூச்சோடு செயல்பட வேண்டும். அந்த தீர்மானத்துடைய இறுதியாக அழுத்த திருத்தமாக அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றார்களே, அந்த அழுத்தமாக இலங்கையில் உள்ள தமிழ் மக்கள் தாங்கள் விரும்பும் அரசியல் தீர்வை தாங்களே முடிவு செய்து கொள்ளும் வகையில் அவர்களுக்கு முழு உரிமை வழங்க இந்திய அரசு ஐநா மன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று இம்மாநாடு வலியுறுத்துகின்றது. முழு உரிமை வழங்க வேண்டும். அதற்கு இலங்கையிலே உள்ள தொழில்மக்கள் தாங்கள் விரும்பும் அரசியல் தீர்வை தாங்களே முடிவு செய்து கொள்ளும் வகையில் அவர்களுக்கு முழு உரிமை வழங்க இந்திய அரசு ஐநா மன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்ற இதை விட வேறு என்ன அழுத்தம் வேண்டும் என்று எனக்கு புரியவில்லை. இதைவிட இதுதான் சரியான அழுத்தம் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு இந்த தீர்மானத்தை மேலும் வலிவானதாக ஆக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனால் இந்த தீர்மானத்தை அழித்துக் கொண்டே இந்திய அரசுக்கு நம்மால் அழுத்தம் கொடுக்க முடியும். இந்த தீர்மானமே இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கின்ற தீர்மானம்தான் என்பதை என்னுடைய அருமை தம்பி திருமாவளவர்கள் உணர்வார்கள். இங்கே பேசிய நண்பர்களும் மிக நன்றாக அதை உணர்வார்கள் என்று நான் கருதுகின்றேன். ஆகவே இன்றைக்கு இலங்கை தமிழர்கள் நிம்மதியான வாழ்வு, இனிமையான வாழ்வு பெற இன்றைக்கு இடுகாட்டு சாம்பலை பூசி கொண்ட பொருளைப் போல வாழ்கின்ற வாழ்விலே இருந்து விடுபட நம்முடைய இளவல் வீரமணியவர்களுக்கு எடுத்துக்காட்டியதே போல் நம்முடைய நண்பர்களெல்லாம் எடுத்து சொன்னதே போல் இந்த மாநாட்டினுடைய வெற்றி இந்த மாநாட்டிலே எவ்வளவு பேர் கூடினார்கள் என்பதல்ல, இந்த மாநாடு எத்தனை நாள் நடைபெற்றது என்பதல்ல, எவ்வளவு மணி நேரம் நடைபெற்றது என்பதல்ல, இந்த மாநாட்டினுடைய வெற்றி உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்கள் மாத்திரம் அல்ல, தமிழர்களானவர்களும் அரசியல்வாதிகளும் அனைவரும் அறிந்து உணர்ந்து நாம் நிறைவேற்றுகின்ற தீர்மானத்தின் மூலம் ஒவ்வொருவரும் தமிழ் ஆர்வம் அடைத்த அத்தனை பேரும், ஈழத்தமிழர்களால் அன்பு கொண்ட அத்தனை பேரும், இயக்கம் கொண்ட அத்தனை பேரும் அழுத்தம் கொடுத்து இந்த தீர்மானத்தை மறுபிறச்சி வரலையானால் நாம் காணுகின்ற கனவு நிச்சயமாக நிறைவேறும். இலங்கையில் இருக்கின்ற அல்லல் உடனடியாக தீரும். ஏன் ஈழ நாடு உடனடியாக பெற வேண்டும் என்று கேட்பீர்களேயானால் நான் அவர்களுக்கு சொல்லுகின்ற ஒரே ஒரு சமாதானம், முதலில் இன்றைக்கு அயம்பட்டு கிடப்பதை ரணத்தை ஆற்ற, காயத்தை ஆற்ற, அவரை உயிர் உழைக்க வைக்க முதல் உதவி செய்வதைப் போல டெசோ மாநாட்டின் மூலமாக தேவையான முதலுதவிகளை எல்லாம் இலங்கையில் இருக்கின்ற தமிழர்களுக்கு நாம் செய்ய வேண்டும், செய்ய தொடங்கி இருக்கின்றோம். அதை தொடர்ந்து நான் அடிக்கடி சொல்வதைப் போல என்னுடைய வாழ்நாளில் நான் கண்டு கொண்டிருக்கின்ற நிறைவேறாத கனவு இருக்கதே, அந்த கனவு நிறைவேறுகின்ற வகையிலே உங்களை எல்லாம் அணைத்துக் கொண்டு அரவணைத்துக் கொண்டு போராடுவேன், நிச்சயமாக போராடுவேன் என்பதை மாத்திரம் எடுத்து சொல்லி கடந்த ஒரு வார காலமாக இந்த மாநாட்டிற்கு உழைப்பை நல்கி நம்முடைய தோழர்களிடத்திலெல்லாம் பணிபுரிகின்ற வாய்ப்பை அவர்களுக்கெல்லாம் வழங்கி அவர்களோடு ஒத்துழைத்து நானும் அவர்களுடைய ஒருவனாக இருந்து பணியாற்றியதன் காரணமாக இன்றைய காலை மாலை நிகழ்ச்சிகளிலே கூட நான் தாமதமாக நேரிட்டது ஏன் என்பது என்னை சார்ந்தவர்களுக்கு தெரியும், என்னை நெருங்கி இருப்பவர்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியாது. அவர்களெல்லாம்
என்றைக்கும் இப்படி தாமதமாக வராத கருணாநிதி, இன்றைக்கு ஏன் வந்தார் என்ற கேள்விக்கு பக்கத்தில் இருப்பவர்களை அணுகி பதிலை பெற்று எல்லோரும் சேர்ந்து இந்த பொறுப்பிலே நம்மை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாத்திரமல்ல இந்த டெசோ இயக்கத்திலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற எல்லா கட்சிகளுக்கும், எல்லா இயக்கங்களுக்கும், எல்லா தமிழர்களுக்கும் இந்த கடமை உண்டு என்கின்ற உணர்வோடு பாடுபட வேண்டும், பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவில் என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வணக்கம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்ன யாதும் கூறே யாவரும் கேலிபது நாளி ஒடுப்பது இரண்டே உறைவிடும் என்பது ஒன்றே. உரைத்து வாழ்ந்தோம், உழைத்து Mori